கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தமிழ் பைபிள் ஸ்டடி சேனலுக்கு உங்களை நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். கடந்த நாட்களில் வேதத்தை தியானிப்பதின் முக்கியத்துவம், அதே மாதிரி எப்போ வேதத்தை தியானிக்கணும், இந்த ரெண்டு தேவ செய்திகளை நீங்கள் கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு ஒரு டீச்சிங், எவ்வளவு நேரம் வேதத்தை தியானிக்கணுங்கிறத குறித்து நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். எவ்வளவு நேரம் நாம் வேதத்தை தியானிக்க வேண்டும் அப்படிங்கிறத குறித்தோ, எங்க நாம் வேத தியானத்தை அனுசரிக்கணுங்கிறத குறித்தும் நாம் பார்க்க போறோம். நாம் வேதத்தை தியானிக்கிறதுக்கு எந்த இடத்தை நாம செலக்ட் பண்றோங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசணும் அப்படின்னா நம்மளுடைய கவனம் முழுக்க அவர் மேல இருக்கணும். இதுக்கு வசதியான ஒரு இடத்தை நீங்க தேர்ந்தெடுத்து கொள்ளணும். ரொம்ப சத்தம் இருக்கக்கூடிய இடம், குழந்தைங்க ஓடிக்கிட்டு ஓடியாந்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு, டிவி சத்தம், இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப சத்தம் இருக்கக்கூடிய, மற்றவர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிற சத்தம், இப்படிப்பட்ட சத்தம் மிகுதியா இருக்கக்கூடியதான இடத்தை நீங்க தேர்ந்தெடுத்துக்கிட்டு அங்க உக்காந்தீங்க அப்படின்னா நீங்க வேதத்தை கண்டிப்பா நீங்க தியானிக்க முடியாது. அதனால நீங்க ஒரு அமைதலான ஒரு இடத்தை நீங்க தேர்ந்தெடுத்து கொள்ளும் போதுதான் நீங்க வேதத்தை நீங்க சரியான விதத்துல நீங்க தியானிக்க முடியும். தியான வேலைக்கு வசதியான இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்தேயு 6:6 இயேசு இப்படி சொல்றாரு, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். இங்க நம்ம பாக்குறோம், நீங்க ஜபம் பண்றப்ப நீங்க என்ன செய்யணும், உங்க வீட்டுக்கு அறை வீட்டுக்குள்ள நீங்க பிரவேசிக்கணும், அதாவது ஒரு ரூம்குள்ள போகணும், போய் கதவை பூட்டிக்கணும், அந்தரங்கத்தில் இருக்கக்கூடிய பிதா கிட்ட நீங்க ஜபம் பண்ணணும். அப்போ அந்தரங்கத்துல பார்க்கக்கூடிய பிதா வெளியரங்கமாய் உங்களுக்கு பலன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி நாம பாக்குறோம். அருமை தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரோடு பேசுறது, ஆண்டவரோடு உறவாடுறதுக்கு சரியான ஒரு இடம் என்ன அப்படின்னா, உலகத்தின் சத்தங்கள் கேட்காத ஒரு இடத்திற்குள் பிரவேசித்து ஆண்டவருடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லி, உலகத்தின் சத்தத்திற்கு உங்களுடைய காதுகளை அடைக்கணும், ஆண்டவர் சத்தத்துக்கு உங்க இருதயத்தின் கதவுகளை திறக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. இதை நாம் செய்கிற போது நிச்சயமாக கர்த்தருடைய சத்தத்தை நீங்க கேட்க முடியும், ஆண்டவர் பேசுகிறதை கேட்க முடியும். தானியேலின் புத்தகம் 6:10 இப்படி நாம் வாசிக்கிறோம், தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் வீட்டு அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். இங்க தானியேல் என்ன செஞ்சான் அப்படிங்கறத நாம் பாக்குறோம். அவன் தன்னுடைய வீட்டிற்குள்ளே போய், தன்னுடைய மேல் வீட்டு அறைக்கு போயிட்டான், மாடிக்கு போயிட்டான், போய் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே 3 தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜபம் பண்ணினான். அப்போ உலகத்தின் சத்தங்கள் கேட்காதபடிக்கு தன் அறைக்குள் கடந்து போய் தேவனுக்கும் எனக்கும் மட்டுமே உரிய ஒரு தனி நேரம் இது, அந்த நேரத்தில் நான் தேவனோடு கூட பேசுகிறேன்னு சொல்லி அவன் ஆண்டவரோடு கூட தன்னை செப்பரேட் பண்ணிக்கிட்டான். அதே போல மார்க்குவின் புத்தகம் 1:35 நாம் இப்படி வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை குறித்து இந்த வசனம் சொல்கிறது, அவர் அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார். இங்க இயேசுவும் என்ன பண்றாரு, இருட்டோட எழுந்து புறப்பட்டு போகிறார், வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போகிறார், அங்க ஜபம் பண்றாரு. நல்ல ஒரு ஜப பழக்கம் இருக்கக்கூடியவர்கள், தேவனோடு பேசக்கூடிய பழக்கம் இருக்கிறவர்கள், இவங்க எல்லாருமே என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு அமைதலான ஒரு இடத்திற்கு போய் அங்கதான் ஆண்டவரோடு பேசினார்கள், ஆண்டவர் சத்தத்தையும் கேட்டார்கள். அதே மாதிரி நாமளும் என்ன செய்யணும் அப்படின்னா, அதிக சத்தம் இல்லாத ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க. அந்த ரூம்குள்ள போய் நீங்க ஆண்டவரும் நீங்களும் மட்டுமே உறவாடத்தக்க விதத்துல நீங்க ஆண்டவரோடு பேச ஆரம்பிங்க, அமைதலா காத்திருங்க, ஆண்டவரும் உங்களோடு கூட பேசுவார். அப்போ இடத்தை குறித்து நீங்க பார்க்கிற போது வேதத்தை எங்க நீங்க தியானிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அமைதியான இடத்துல போய் நீங்க தியானிக்கணும். அதே நேரத்தில் இடையூறுகள் இல்லாத, இடைஞ்சல்கள் இல்லாத இடமாய் இருக்கணும். கவனம் முழுக்கவும் ஆண்டவர் மேல செலுத்தக்கூடிய ஒரு இடமாய் இருக்கணும்.
அப்படி ஒரு இடம் உங்களுக்கு அமையல அப்படின்னா, நீங்க ஒரு சின்ன ரூம்குள்ள இருக்கிறீங்க, அல்லது ஒரு ஒரு ரூம் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தான் இருக்கிறீங்க, ஒரு ரூம் ஒரு கிச்சன் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் தான் இருக்குது இருக்கிறீங்க அப்படின்னா, கூடுமான வரையிலும் சத்தம் இல்லாத ஒரு நேரத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க. அந்த நேரத்தில் நீங்க தியானம் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு அதிகாலை நேரம் மிகச்சிறந்ததா இருக்கும். அதிகாலை நேரத்தில் நீங்க தியானத்தை ஆரம்பிக்கலாம். தியான வேளைக்கு எவ்வளவு நேரத்தை நீங்க செலவிடணும் அப்படிங்கறத நீங்க பார்க்க வேண்டும். தியான வேலைக்கு எவ்வளவு நேரம் செலவிடணும் அப்படின்னா, நம்ம குறிப்பிட்டு இவ்வளவு நேரம் செலவிடலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது பல காரியங்களை நிர்ணயிக்கக்கூடியது. எவ்வளவு நேரம் நமக்கு இருக்குங்கிறத பொறுத்து நாம தியான வேலையை நாம் கடைபிடிக்கலாம். அதே நேரத்துல ஆண்டவரிடத்துல நமக்கு இருக்கக்கூடிய அன்பின் ஆழம் எவ்வளவு, அகலம் எவ்வளவு, நீளம் எவ்வளவு, உயரம் எவ்வளவுங்கிறத பொறுத்து நீங்க தியான நேரத்தை கடைபிடிக்க முடியும். இப்போ ஒரு வசனத்தை மட்டுமே காலையில எழுந்து படிச்சுட்டு போறவங்களும் இருக்கிறாங்க, அதே நேரத்துல பைபிளை படிக்காமயே போறவங்களும் இருக்கிறாங்க, ஒரு அதிகாரத்தை மட்டும் படிச்சுட்டு போறவங்களும் இருக்காங்க, ஒரு நாலஞ்சு அதிகாரமாவது படிச்சுட்டு போறவங்களும் இருக்காங்க. இது அவங்களுக்கு ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய அன்பு, வசனத்தின் மேல் இருக்கக்கூடிய பசிதாகத்தை பொறுத்து தான் அவங்க காலையில எழுந்து வேதத்தை வாசிக்கிறது அமைந்திருக்குது. அதே மாதிரி தான் இந்த தியான நேரம் அப்படிங்கிறது, அதுக்கு நேர காலம் கிடையாது. நீங்க உங்களுக்கு எவ்வளவு நேரம் காலையில ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க தேவ சமூகத்துல உங்க நேரத்தை நீங்க செலவிடலாம். உங்களுடைய அன்பு ஆண்டவர் மேல நீங்க வச்சிருக்கக்கூடிய அன்பின் அளவை பொறுத்ததா இருக்கு. எரேமியாவின் புத்தகம் 15:16 நாம் இப்படி வாசிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அருமை தேவ பிள்ளைகளே, எரேமியா தீர்க்கதரிசி இப்படி சொல்றான், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். ஆண்டவருடைய வார்த்தை கிடைச்சதுமே அதை நான் உட்கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுகிறான். அதாவது நாம் சாப்பிடுகிற அந்த சரீர பிரகாரமான ஆகாரத்திற்கு இணையாக வேத வசனத்தை எரேமியா தீர்க்கதரிசி அவன் சொல்லுகிறான். உம்முடைய வார்த்தைகள், இது ஆவிக்குரிய ஆகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள்ங்கிறது ஆவிக்குரிய ஆகாரம். உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன் அப்படின்னு சொல்லுகிறான். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. பாருங்க, இப்ப 5 நிமிஷம் வசனத்தை வாசித்து தியானிக்கிறதுக்கும், அரை மணி நேரம் தியானிக்கிறதுக்கும், ஒரு மணி நேரம் தியானிக்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் மேல் இருக்கக்கூடிய அன்பின் ஆழம், அகலம், உயரம், நீளம், இதை பொறுத்து தான் அவங்க டைம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இங்க அவன் சொல்லுகிறான், உங்க வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமாய் இருக்கிறது, உங்களுடைய வார்த்தைகள் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியாய் இருக்கிறது அப்படின்னு சொல்றான். அப்போ ஆண்டவர் வசனத்தை வாசிக்கிறதுல சந்தோஷமாகவும் அதை மகிழ்ச்சியாகவும் ஃபீல் பண்ணக்கூடியவங்க தான் அந்த வசனத்தை அதிக நேரம் வாசிப்பாங்க. அப்ப தியானம் பண்றதுக்கும் அதேதான், அவங்க அதிக நேரம் தியானம் செய்ய முடியும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இங்க நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிற போது ஆண்டவருடைய வார்த்தைகள் அது எப்படி இருக்குது அப்படின்னா, அது அவனுடைய இருதயத்துக்கு சந்தோஷமாகவும் இருதயத்தை மகிழ்விக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. அதனால நான் அதை ஒரு ஆகாரமாக உட்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றான். நம்மளுடைய சரீரத்துக்கு நாம் ஒரு நாளைக்கு எவ்வளவு உணவு உட்கொள்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நாம் வயிறு முட்டை நாம சாப்பிட்றோம், காலையில சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், நைட் சாப்பிட்றோம், அதே நேரத்தில் இடையில நாம டீ காஃபின்னு குடிக்கிறோம், வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம். இப்படி காலையில இருந்து இரவு வரையிலும் நாம பல விதத்துல நம்மளுடைய வயிறு பசிக்காதபடிக்கு, உடல் சோர்ந்து போகாதபடிக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். நாம நம்முடைய சரீரத்திற்கு எவ்வளவு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ இல்லையோ, அது பசி எடுத்த உடனேயே நாம சாப்பிட்டுறோம். ஆனா ஆவிக்கு மட்டும் ஆண்டவர் ஒரு உள்ளுணர்வை நமக்கு கொடுத்தாலும், நீ ஜெபின்னுங்கிற உள்ளுணர்வை கொடுத்தாலும், வேதத்தை வாசிங்கிற உள்ளுணர்வை கொடுத்தாலும் அதை நாம புறக்கணிச்சிடுறோம். ஆனா சரீர பசிக்கு நாம் அப்படி புறக்கணிக்கிறது இல்லை. பசிக்கிறதுக்கு முன்னாடி அல்லது பசிச்ச உடனேயே வேக வேகமாய் நாம் சாப்பிட ஆரம்பித்து விடுகிறோம். அது மாதிரி நம்மளுடைய ஆவிக்குரிய ஆகாரத்தை நாம சரியாக சாப்பிடணும். ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்துக்கு தேவையான ஆகாரத்தை சரியா சாப்பிடல அப்படின்னா அவனுடைய சரீரம் வீக் ஆகுது. அதே மாதிரி தான் ஆவி
ஆவிக்குரிய ஆகாரத்தை ஒரு மனுஷர் சாப்பிடல அப்படின்னா அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வீணாகுது. அப்ப அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வீணாகிற போது நிச்சயமாக அவனுடைய உலக வாழ்க்கை, அதாவது அனுதிட வாழ்க்கையும் அது பாதிக்கப்பட்டு அதுவும் ஆசீர்வாதத்தை இழந்து போகுது. அதனால உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பாதிக்கப்படாதபடிக்கு ஆவிக்குரிய ஆகாரத்தை நீங்க மிக சரியாக உண்ண வேண்டும். அடிக்கடி பாவத்தில் விழுகிறவர்கள் இதை கவனத்தில் கொள்ளுங்க. அடிக்கடி பலவிதமான பிசாசின் தாக்குதல்களினால் தாக்கப்படுகிறவர்கள் இதை கவனத்தில் கொள்ளுங்க. அடிக்கடி எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான காரியங்களால் தாக்கப்படுகிறவர்கள் இதை கவனத்தில் கொள்ளுங்க. நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் ஆவிக்குரிய ஆகாரத்தை சாப்பிடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாய் நீங்க கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடாக நீங்க நிற்பீங்க. அருமை தேவ பிள்ளைகளே, நம்முடைய சரீரத்துக்கு எப்படி ஒரு குறிப்பிட்ட அளவு மூன்று நேரமும் சாப்பிடுறதுக்கான ஆகாரம் சாப்பிடணுமோ அதே மாதிரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நாம் ஒரு நாளைக்கு போதுமான அளவுக்கு நாம் சாப்பிட வேண்டும். அதாவது ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு வசனம் நமக்குள் செல்ல வேண்டும். ஒரு நாளைக்கு தேவையான அளவுக்கு நாம் வசனத்தை தியானிக்க வேண்டும். அப்படி நீங்க தியானிக்கிற போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் கடந்து வரும். வனாந்தரத்துல இஸ்ரவேல் மக்கள் புசித்த மண்ணா நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஆகாரத்திற்கான ஒரு சரியான எடுத்துக்காட்டாக நம்ம சொல்ல முடியும். யாத்ராகமத்தின் புத்தகம் 16:4 இப்படி சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் வர்ஷிக்கப்படுவேன். ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்களோ நடக்க மாட்டார்களோ என்று அவர்களை சோதிப்பேன். அருமை தேவ பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் போய் ஒரு நாளைக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும். அவங்க என்ன செய்யணும், இன்னைக்கு என்ன வேணுமோ அதை இன்னைக்கு அவங்க சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. வானத்திலிருந்து நான் மன்னாவை பொழிய பண்ணுவேன். அப்படி மன்னா பொழிகிற போது அதை ஒரு நாளைக்கு அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை அவங்க சேர்த்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார். 16 பார்க்கிறோம், கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்மாக்களின் இலக்கத்தின்படி அவனவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு ஒரு ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். பாருங்க, இப்ப மோசே சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல சொல்லும் போது அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவர்கள். வானத்திலிருந்து மண்ணா விழும், அப்படி விழும்போது உங்களுக்கு தேவையான நீங்க எவ்வளவு சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், சேகரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுகிறான், மோசே சொல்லுகிறான். 18 நாம் பார்க்கிறோம், பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். பாருங்க, இவங்க என்ன செய்யறாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் வானத்திலிருந்து மண்ணா விழுந்ததும் அதை எடுக்கிறாங்க, சேர்த்துக் கொள்ளுகிறார்கள், சேகரித்துக் கொள்ளுகிறார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு, நிறைய எடுத்தவனுக்கு அவனுக்கு மீதியாகவும் இல்லை, ஏன்னா நிறைய எடுத்தவன் எல்லாத்தையும் அவங்க குடும்பமாய் அவர்கள் சாப்பிட்டுறாங்க. கொஞ்சமா சேர்த்தவனுக்கு குறைவாகவும் இல்லை, அவனும் வந்து தேவையான அளவுக்கு அவன் சாப்பிட்டுக்கிட்டான், வயிறு நிறைய சாப்பிட்டுக்கிட்டான். அவங்க அவங்க புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்துக் கொண்டார்கள். அருமை தெய்வ பிள்ளைகளே, இங்க நாம பார்க்கிறோம், இந்த மண்ணா என்பது நம்முடைய ஆவிக்குரிய ஆகாரத்தை குறிப்பதற்கும் ஒரு எடுத்துக்காட்டாய் அமைந்திருக்கிறது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சாப்பிட வேண்டும். சரீரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சாப்பிடும் போது எப்படி பலத்தோடு இருக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய ஆவிக்குரிய உணவாகிய வேத வசனத்தை உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சாப்பிட வேண்டும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஆவிக்குரிய வசனத்தை நீங்க சாப்பிடும் போது நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், அடிக்கடி பிசாசின் பிரச்சனைகளினால் தாக்கப்படுகிறவர்கள், சாபங்கள், வியாதிகள், பலகீனங்கள், போராட்டங்கள், கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு வல்லமைகள் எப்பொழுதும் நம்மளை சூழ்ந்து கொண்டிருப்பது, தோல்விகள், பயங்கள், கவலைகள், இப்படிப்பட்டதான காரியங்கள். அதே நேரத்தில் பெரிய ஒரு வெற்றியை நோக்கி ஒரு பெரிய மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ல நீங்க பயணம் பண்ண போறீங்க, பெரிய சவாலான காரியங்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கு, ஒரு திருமணத்தை வைத்திருக்கிறீர்கள் அல்லது ஒரு வீட்டை கட்டப்போகிறீர்கள், இப்படிப்பட்டதான மிகப்பெரிய ப்ராஜெக்ட் உங்க முன்னாடி இருக்கும் போது அந்த காரியங்களை செய்வதற்கு நீங்கள் அதிகமாய் சாப்பிட வேண்டும். அப்போ நீங்க அதிகமாய் வேதத்தை வாசித்து தியானிக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
வாழ்வின் பல பகுதிகளில் ஏற்கனவே சிக்கல்கள் இருக்கா, அந்த சிக்கல் நீங்கிறதுக்கு நீங்க ஊழியக்காரங்கிட்ட ஜெபிக்கிறதுனால சிக்கல் நீங்காதே, பலரிடத்துல சொல்லி ஜெபிக்கிறதுனால உங்க சிக்கல் நீங்காதே. நீங்கள் உங்களுக்குரிய ஆவிக்குரிய உணவை அதிகமாய் அந்த நேரத்தில் உண்ண வேண்டும். சத்துணவை நீங்கள் உண்ணுகிற போது ஆட்டோமேட்டிக்கா ஆவிக்குரிய பலம் வரும். ஆவிக்குரிய பலம் வருகிற போது உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற ஆயுதங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் இல்லாமல் வாய்க்காதபடிக்கு போக பண்ண முடியும். அருமை தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் வேதத்தை நீங்கள் தியானிக்க வேண்டிய நேரம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற சூழ்நிலைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இவற்றை பொறுத்தும் அதே நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த ஆவிக்குரிய ஆகாரம் அதிகமாய் எடுக்க வேண்டும் என்று அதன் மூலமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறதினாலே அதிக நேரத்தில் நீங்கள் தியான நேரத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அதே நேரத்தில் ஆண்டவர் மேல இருக்கக்கூடிய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் இதை பொறுத்து நீங்க அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்திருந்து வேதாகமத்தை தியானிக்க வேண்டும். அருமை தேவ பிள்ளைகளே, வேத தியானத்தை குறித்து நாம் இதோடு மூன்றாவது செய்தியாக நாம் பார்த்திருக்கிறோம். ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எப்படி தியானிக்கிறதுங்கிறத குறித்து இன்னும் சொல்லவே இல்லை சொல்லி நீங்க நினைத்துக் கொண்டிருக்கலாம். இது முக்கியமான தேவ செய்தி. அடுத்த தேவ செய்தியில நான் உங்களுக்கு வேதத்தை எப்படி தியானிக்க வேண்டும் குறித்து நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். அது உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றக்கூடிய தேவ செய்தி. அதற்காக நீங்கள் ஜபத்தோடு காத்திருங்கள். கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த தேவ செய்தி உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாய் இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த தமிழ் பைபிள் ஸ்டடி சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறு ஏதாவது ஒரு டாபிக்ல நான் பேசணும்னு சொல்லி நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு அப்படிப்பட்டதான தேவ செய்தியை ஜபத்தோடு நான் தயாரித்து உங்களுக்கு நான் கொடுப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். ஆமீன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.